இனிமே அந்த பிள்ளைய பத்தி ஒத்த வாத்த பேசுன அப்படி அந்த பிள்ளைய பத்தி உனக்கு என்ன தெரியும்? இன்னைக்கு இந்த பொன்றாசு ஊரே கொண்டாடுதுல, அதுக்கு அந்த பிள்ளை தான் காரணம். ஒத்த மரமா நிக்கிற உனக்கு சொந்தத்தோட அருமை பெருமை எப்படி தெரிய போகுது? கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுண்டு, என் கண்ணகி குணத்தை அந்த கணத்து விட சந்திக்க தாண்டா போகுது. ஊருக்குள்ள திருவிழா நல்லபடியா நடக்குதா? தம்பி என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேப்பா, நீ நல்லா இருக்கியா? சரி வரண்ண. சரிப்பா போயிட்டு வா. வணக்கம். 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 ஏன்டா தாடி அண்ணே, என்னையெல்லாம் முத நீங்க பார்த்தா பைபாஸ் வழி போவாங்க. ஆமா, இப்ப நடா பம்மி பம்மி வணக்கம் சொல்றாங்க. பதவி கௌரவ தலைவர் பதவினே. அப்படியா சொல்ற? ஆமாண்ணே. அப்ப பதவிக்கு இவ்வளவு மரியாதை இருக்கடா? என்னண்ணே, இந்த நாட்டுல தானே பிறந்த, இப்படி ஒரு கேள்வியை நீ கேட்கலாமா? இவனுக்கு போய் பதவி கிடைச்சு போச்சு சொல்லி வெறுப்பில் இந்த எட்டி பார்த்திருப்பாப்லயா? அங்க பாரு எப்படி நடிக்கிறான் பாரு. இப்ப கூட சமூக சேவை தானே செய்யறாரு. யார் அவன்? துட்ட வாங்காம செஞ்சாதான் சமூக சேவை, துட்ட வாங்கி செஞ்சா அதுக்கு பேர் வேற. இப்ப நீ பாரு, காச வாங்குவாப்ல பாரு. இல்லாத்தி விலை கொடுத்தாச்சு, சேப்பண்ண விட்டு வீக்கமா கிடக்கு, கொஞ்சம் கடத்த குறை உங்கிட்டு யோசிக்கிறேன். காசு எடுத்து கொடுங்க. பிள்ளை பத்தவங்களுக்கு தெரியுது, உனக்கு தெரியலையா? இந்த வாத்திய நான் சொன்னேன் இல்ல? ஆமனே. என்ன சொன்ன? சரி போ வாங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் நிக்கிறோம்ல. ஆமாண்ணே. நம்மளை பார்த்துட்டு வர்றா பிள்ளையா, இல்ல பார்த்து பார்க்காத மாதிரி போறா பிள்ளையா? இப்ப தெரிஞ்சு பார்த்த மப்ப. ஏன் பங்காளி? நானா? ஆமைய உன்னத்தன் வா. உருத்தான பங்காளி, ஒத்த வார்த்தை வாழ்த்து பேசிருப்பியா? சரி அதை விடு. தேனி மாவட்டத்துக்கு அத்தனை பெரிய மனுஷன் வரிசை கட்டி போன்ல தேன் ஒழுங்க பேசுறாங்க, இத கேட்டு கேட்டு செல்லும் காதுமே சூடா போச்சு. எங்கெங்கயோ இருக்கவங்கள என்னை புகழ்ந்து பேசி என்ன பிரயோஜனம்? நான் தலைவரானு சொல்லி எனக்கு ஆலோசனை சொன்ன ஆஸ்தான பார்த்தவன் விடுக்க தெய்வமே, புரிஞ்சுக்கிற மாட்டாரா பொன்னாங்கண்ணாளி? இந்த அரசியல் பள்ளிக்கூடத்துல என் கைய புடிச்சு ஆன ஆவண சொல்லி கொடுத்த என்னுடைய வாய்த்தார் நீங்க. சிசியுடைய வளர்ச்சியில குரு வந்து வாயார மனசார வாழ்த்துற மாட்டேதான் நான் வளர முடியும். நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவத்தியா மங்காளி. பத்து பேர் பார்க்க பட பரிவாரத்தோட பரிவட்டை கட்டி விட்ட எனக்கு பாராட்டு பத்திர வாசிக்க எம்பிட்டு நேரமாய் போக. அப்படி போடு, அப்படி போடு. போரு. நான் எதிர்பார்க்க ஒசரத்துல ஊர்க்காரங்க உன்னை உட்கார வச்சிருந்தாங்கடா, உன்னைய உச்சி மோந்து பாராட்டி புகழ்ந்து தள்ளியிருப்பேன். நீய வாயில சுட்டில அந்த சேவகாலை தான் என் ஹீரோண்டு. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கியா, பதவி மாலை மரியாதைன்னு வந்துட்டா என் பங்காளி தான் எனக்கு எப்பவும் ஹீரோ. ஊருக்காரங்க கௌரவ தலைவர் உன்னை செகண்ட் குரவல் ஆக்கி வச்சுக்காங்க. இங்க பாரியா, கோகண்டா ஒரு சிங்கம் தான், உரண்டா ஒரு கத்தி தான், பூமிண்டா ஒரு சூரியன் தான். இப்படி எல்லாத்திலயும் ஒன்னொன்னா இருந்தாத்தான் அததுக்கு பெருமை. ஆனா நீ போயா பேச்சு பேச்சுக்கிருக்கியாக்கு. கல்யாண மேடையில் நிக்கிற துணை பண்ணி துணை மாப்பிள்ளி இன்ன வரைக்கும் எவனாச்சும் நனவுல வச்சிருக்கானா? அது மாதிரி சம்பவம் தான் உனக்கு நடந்தது. ஆனா நீ விசேஷம் நினைச்சுக்கிட்டு வில்லுப்பாட்டுல படிச்சுக்கிருக்க. பங்காளி எழுத்துல காகிதப்பூ மாலை விழுந்துச்சுன்னு இத்து இளமரமா கிடைக்க நீ என்னடாண்டா புகழ்ந்து பேசல, புரோட்டா திங்க வரலன்னு இருக்க.
ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்க பங்காளி, எந்திரிச்சா சூரிய மாதிரி எந்திரிக்கணும், வெளிச்சம் கொடுத்தா நிலா கடக்க வெளிச்சம் கொடுக்கணும், வாழ வைக்கணும்னு முடிவெடுத்தா இந்த பூமி மாதிரி வாழ வைக்கணும். பக்கமல்ல, கேவலம் ஒரு டம்மி பதவிக்கு நீ காட்டுற பகட்டு பந்தாவு கொஞ்சம் கூட ஒப்பல. இதனாலதான் உன்னைய பார்க்க நான் விரும்பல. மாப்பிள்ள என்ன அமைதி ஆயிட்டாப்ல, என்ன இந்த பக்கம் பாக்குறாப்ல, குருவி நம்மளே பாத்துட்டு வராப்ல, கிட்ட வராப்ல, என்ன வராப்ல, என்ன மாப்பிளாச்சே, என்ன ஆச்சே, காலையில இருந்து இப்படி தாங்க இருக்கா, என்னப்பாச்சே? வேற என்ன, மர கலண்டு போச்சுன்னு சொல்றேன். மர கலண்டு போனா பரவாயில்லையா மாமா? நடிப்பு மாமா, அத்தனை நடிப்பு. மாமா எப்படி, மாமா எப்படி உமா, என் நடிப்பு நீயா நடிப்பா? இது போய செத்த ஓடத்துல நானே அசந்து போனேன். அப்படியா, நல்லா இருந்துச்சு மாமா. ஆமையா, நீங்க ஒத்துக்கிறீங்களா மாமா? ஆமா, இந்த உலகம் ஒத்துக்கணுமா மாமா? அதுக்கு அதுக்கு ஒரு நாடகம் போட போறோம் மாமா. நல்லா போடுங்க. அதுலதான மாமா பிரச்சனை. இதுல என்ன பிரச்சனை? அந்த நாடகத்துக்கு கதாநாயகி வேணும்ன்றாப்ல மாப்ள. ஆமா வேணும்ல, கிடைக்கணும்ல மாமா. கிடைக்கலன்னா கதாநாயகி இல்லாம நாடகம் போட முடியுமா? அத எப்படியா முடியும்? அந்த காலத்துல நாடகம் போடும்போது பொம்பளை இல்லாம நாடகம் போடுற வீர நானே கல்ல கூட்டி. நல்ல அழகா இருக்காரு மாப்பிள்ள. சொல்லி நான் இருக்குதானே செய்யுது ஐயா? மாமா கரெக்டா நாயத்தை சொல்லிவிட்டாப்ல. போலாம்ப்பா. மாப்பிள்ள ஏதோ முக்கியமான பிரச்சனை சொல்லிட்டு இருக்காரு, போலாம் போலான்ட்டு இருமா. என்ன அவன் பிரச்சனை? அதாவது நாங்க ஒரு நாடகம் போட போறோம், அந்த நாடகத்துக்கு ஒரு கதாநாயகி. ஓகேவா? ஓகே தானே அப்பா? அப்பா வாங்க போலாம். என்ன அப்பா இருந்தா வாங்க. மாமா எதுக்கு மாமா மலைக்கு போறீங்க? எடுத்து சொல்லுங்க. போலாம் வாங்க. மாப்ள நான் காலையில வந்து பேசுறேன். காலையிலயா? போயிட்டு வா. காலையில காலையில வந்துடுறோம். நாளைக்கு காலையில வந்து பேசுறேன். சரிங்க. என்ன மாப்ள காலையில வந்து பேசுறேன். என்ன காலையில?
நம்மளும் ஏகப்பட்ட பிளான போட்டு பாக்குறோம், எல்லாம் சொதப்பி தான் போது மாப்பிள. உள்ள கூட அந்த பிள்ளை சிக்கவே மாட்டேங்கிறாளே. வாங்க மாப்பிள்ளைங்களா, வாங்க வாங்க. உங்களுக்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நந்தி ஏன் குறுக்கு நிக்குது? ஒருத்தர் நின்னுட்டு இருக்கோம்ல, கண்டும் காணாம போனா எப்படி? என்னமா இந்த பக்கம் மாமா வரல, ரோடெல்லாம் வசமா இருக்கா இல்ல சைஸா இருக்கான்னு சொல்லி மேற்பார்வை பார்க்கலாம் சொல்லி வந்தேன். ஜோக்கா சிரிக்கணுமா? பார்த்து சிரிக்க சொல்ல, பயமா இருக்கு சொல்லிருந்தேன். ஆமா பாத்து இருக்க சொல்லுங்க. ஏய் சும்மா இருடா. என்னமாமா லவ் சீக்வன்ஸா? சொல்லுமாமா, நான் வேணா ஹெல்ப் பண்றேன். நீயே நல்லா அரக்க, அப்படி உனக்கு சைஸ் இருந்துட்டு ஆளு இல்ல பாரு. எம்புட்டு க்ளோஸ் வாட்ச் பண்ணி வேலைய இருப்ப பாருக்கு. மண்டையிலே கொட்ட போறேன் பாரு. சொல்லுங்கடா. ஹலோ வைட் போன், என்ன ரொம்ப பில்ட் அப் பண்ற? இவ ஒண்ணு அந்த புள்ள பின்னாடி நாக்க தூங்கப்பட்டு தெரியல, அதை தெரிஞ்சுக்க. ஏதோ நம்ம ஊர் திருவிழால நாங்க எடுக்கிற நாடகத்துல அந்த பிள்ளை நடிச்சா நல்லா இருக்கும். நாங்க மூணு பேரும் சுத்தி சுத்தி வந்துக்கிறோம். இந்தா நாங்களும் மூணு பேரும் முக்கி முக்கி பாக்குறோம், ஒன்னும் டெவலப் இல்லை. ஏன் இந்தா கொஞ்சத்துக்கு முன்னாடி லூஸ் பாய் மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தாப்ல, எல்லாம் யாருக்காக? அவளுக்காக தான். எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணி அவளை ஒத்துக்க வச்சுக்கலாம்னு பாக்குறான், ஒண்ணும் நடக்க மாட்டது. என்னப்பா? ஏ மாமா, அவ தான் மாட்டேங்கிறாள்ல, பின்னையே அவ பின்னாடியே தொங்கிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம். நான் ஓகே தானே? என்ன மாமா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? போல முடியாத வேற வேணையே வேணாம். கோப்பனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நாடகம் நடக்காது. அருவாளும் கத்தியும் கம்பு வச்சு போறதே நடக்கும். சக போருக்குள்ள ஒரே அக்க போறதே நடக்கும். ஏமாமா, அப்ப எங்க அப்பா ஓகே பண்ணிட்டா என்ன ஏத்துப்பியா? கொன்றுவேன். ஹீரோயினா? ஹீரோயினா யாரு? உங்க ஒப்பே கிழுகுலன்னு ஒத்துக்குருவாரு. உங்க ஒப்பே அந்த ஆள் மியூசியில் ரெண்டு வீச்சர் வலை வச்சு அதை விரலை வச்சு விருட்டு விருட்டுன்னு தேய்ச்சிக்கிருக்காப்புல, நல்லா ஒத்துக்குருவாரா? போ வேலையை பார்த்து இல்லை வாங்கட. மூஞ்ச பாருவேன், பானைக்கு பொட்டு வச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் கதை நான் நடிக்கிறது தான். ஆளும் மண்டைக்கு சைசி. ஏ பங்காளி, விசுக்கு விசுக்கு விபதியாளி போடுற மாதிரி கோபம் கொபிச்சு நிற்குது. தெரிஞ்சா தெரியாமல அறிஞ்சா அறியாமல நாங்கள் தப்பிச்சு வச்சிருப்போம். பெரிய மனுஷன் நீ தானே, கொஞ்சம் பொறுத்தா போகணும். ஏ உன்னை தானே சொல்கிறேன், ஏன் செலவாங்க திரும்பி நிற்கிற? பங்காளி எனக்கு ஒரு கேவல ஆசிங்க மட்டும் அதை பெருசாக நிற்க மாட்டேன். யா துண்டோ அதனை தோல்ல போகிறது எனக்கா போய்கிட்டே இருப்பேன். கூட பிறக்கலனாலும் உசுரா நினச்ச உன்னை உசரத்தில் உட்கார வைக்க நினச்சிருந்தியா? நீ நடன்னா விசுக்குன்னு தலை நீட்டி முடிச்சுட்டு வந்துட்ட. பெரிய முடிச்சுடா மண்ணே. பங்காளி போனது போச்சு, விடுங்க. சும்மா சொரிஞ்ச இடத்துல சொல்லிட்டு இருந்தா புண்ணுதான் ஆகும். அவங்க கொடுத்த கவர தலை பதவியை நான் திருப்பி கொடுக்க முடியும், வச்சுக்கிறாண்டு. என்ன பங்காளி இவ்வளோ பேசுறீங்களே, நீங்க தானே பறிவீட்டு கட்டி விட்டீங்க. ஊரே ஒண்ணு கூடி சொல்லும் போத நான் உங்ககிட்ட தான் இருக்க முடியும். இப்ப தெரியுதா, ஊரே ஒண்ணு கூடி நிற்கும் போது நீங்க பேச முடியாது, அப்ப மட்டும் நான் எப்படி பேச முடியும்? அண்ணே கௌரவ தலைவர் பதவியை திருப்பி கொடுத்துட்டு தலைவர் பதவியை வாங்கிட்டு வந்துருவோமானே. கரண்ட் கம்பியில கட்டி வச்சு அடிப்பாங்க, நம்ம மூணு பேரையும் போவோமா? அப்படியா? அப்படித்தா பங்களே. இங்க பாரு, நடந்து நடந்து போச்சு, அடுத்து என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் நீ தான் யோசனை சொல்லணும். உனக்கு யோசனை சொல்லி சொல்லியே இருக்கிற மூலபுரம் கரைஞ்சு போய் வெறும் கூட தேருக்கு என் மண்டை என்ன பங்காளி, உங்க ரெண்டு பேர் பஞ்சாயத்து புதுசா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்கணும் போறீங்க.
யோசனை சொல்லு பங்காளி சொன்னா அவங்கிட்ட போய் உரண்டு எடுத்துக்கிறீங்க. அப்படி யாரும் இங்க பிச்சைக்கார பொழப்பு பொழைச்சிட்டு இருக்கல. என்னம்மா விளையாட்டா பேசுறது? போய் வினயம் எடுத்துக்கிற்க. யாரும் என்கிட்ட விளையாட்டாவும் பேச வேண்டாம், வினயமாவும் பேச வேண்டாம். சோ கொஞ்சம் நிறுத்துறியாமா? என்னத்த நிறுத்த? இன்னைக்கு சனிக்கிழமை சந்தை, தேனிக்கு போய் அரசல் பொருள் அரிசி பருப்பு எல்லாம் வாங்கிட்டு வரலாம்னா நீ கூப்பிட்டேன்னு இங்க வந்தேன். வந்தா இங்க பொன்னாங்கண்ணன் கூட கலந்துரையாடல் நடந்துகிட்டு இருக்கு. என்னவா அரசியல் ஆலோசனை கேட்டுக்கிறீங்களாக்கும்? என்னையும் கூப்பிடுவாங்க, அந்த செவங்காலையும் கூப்பிடுவாங்க. போவமா வேணாமனு ஒரு யோசனையில இருக்கமா? இல்ல போயிட்டேன் நாலு பேர் நெஞ்சட்டை புடிச்சு என்னடா உங்க மனசுல நினைச்சுக்கன்னு சொல்லி கேட்கலாம் ஒரு யோசனையில இருக்கமா? அப்படியா? ஆமா, சரியான யோசனையா இருக்கேன். சரி ஒரு பேச்சுக்கு கேக்குறேன், அங்க போய் நின்னுகிட்டு என்னன்னு கேப்ப. என்ன பஞ்சவர்ணா போட்டு வாங்குற மாதிரி தெரியுதே. பொருண்ணே எங்க பொன்ராசனே அங்க போய் என்னதான் கேப்பாருன்னு கேப்போம். நான் என்ன கேட்க போறேன்? ஏண்டா பதவின்னு ஒண்ணு கொடுத்தீங்க, அதோட சரி. அதுக்கடுத்து ஊருக்காரைய பைய பூரா ஒரு வாரமா வணக்கம்னு வணக்கம்னு சொன்னாங்க, சொல்லியே அழுத்தும் போயிட்டாங்க. அதுக்கடுத்து இந்த ஊர்க்கார பையன் ஒரு பையன் எட்டி பார்த்துருப்பானா? நான் என்ன கேட்குறேன்னா, முதல்ல இந்த தலைவர் பார்த்தீங்கன்னா என்ன, அதுக்குண்டான உரிமை என்ன, உறுத்து என்ன, பொறுப்பு என்னன்னு சொல்லி கேட்க போறேன். அப்பத்தன் பந்தக்கால் நடந்ததுக்கு நான் வருவேன்னு சொல்ல போறேன். சூப்பரு, கையெழுத்து. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்ன சொன்ன தப்ப எடுத்துக்க மாட்டியே? என்ன சொல்றியா? எப்படினே மனசுல இருக்கிறது கணக்கா சொல்லிவிட்டு என் கூட பறக்காட்டி கூட என் கூட நல்லாவே இருக்கல, இது கூட தெரியாது எனக்கு. ஏனே சொல்றத நல்லா மனசுல ஏத்திக்க. கௌரவ தலைவர் பதவியோ துணை தலைவர் பதவியோ அந்த பதவிக்கான வேலையை எவன் சரியா செய்யறானோ அவனை இந்த மதிப்பு நூறு மதிக்கும். இல்லைனா மிதிக்குமாக்கா? இல்லை நீ இருக்க முன்னு ஊடால பேசிக்கிறத உன்னை மிச்ச விடுவாரு. பொருண்ணே பொன்ராசனே அழுத்தம் திருத்தமா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. என்ன பந்தக்கால் நடுற இடத்துல போய் பஞ்சாயத்து பண்ற நிக்காத. ஏன்னா நடக்கிறது ஓம் வீட்டு விசேஷம் இல்ல, ஊரே சேர்ந்து நடத்துற கோவில் விசேஷம். கோவில் கும்பிடுல எவன் குறுக்க போனாலும் இந்த ஊர் இல்ல, எந்த ஊரும் லேசில் விட மாட்டாங்க. செத்து போன செடியா இத்து போன மரமா உடைய தூக்கி எரிஞ்சிருந்த ஊரு. ஊரோட சேர்ந்து வாழாம யாரோட சேர்ந்து இருக்க போற நீயே? இனே பத்து விரலோட ஒத்த விரலா நீயும் சேர்ந்து இருந்தாத்தான் உனக்கு மரியாதை. ஒத்தையில நின்றனா எவனை உனைய சீந்த மாட்டேன். அதுக்குதான் சொல்றேன் ஊரோட சேர்ந்து வாழும். அதுக்காண்டி கௌரவ தலைவர் பதவியை கொடுத்துட்டாங்களேன்னு விடிஞ்சு விடியாம கோழி கூப்பிட கோயில் படிக்கட்டுல போய் உட்கார்ந்துறாத. அதுங்காட்டிலும் கேவலம் வேற எதுவும் இல்ல. என்னே உன்னைய மதிச்சு உன் பதவியை மதிச்சு உன்னை வீடு தேடி வந்து வாண்டு கூப்பிட்டாங்கன்னா சந்தோஷமா போயிட்டு வானே. உன்னை மதிச்சு வர்றவங்களுக்கு மரியாதை செய்ய. இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், இரு இந்த வீட்டுல இப்படி தனியா அவ்வளவுதான். இப்ப வாச்சு இந்த பஞ்சவர்ணம் பேச்ச நீ கேப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு நேரமாச்சு, நான் வாரு வாடா. ஒரு நாடகத்துக்காக நாடகத்தையே போட்டாச்சு. ஏமாப்ல அவர் பொண்ணுக்காக இப்படி தூரம் பேசிக்கிட்டு இருந்தேன், போனூர் திரும்பி வருவாரா? மாமன் தான் குசியா பேசினது பார்த்தேல. ஆமா வருவாரு மாப்பிள. அப்படி கண்டிப்பா வருவாரு மாப்பிள. இப்ப அப்பா வருவாருனா பொண்ணு வருது. எங்க வருது அந்த பாரப்பா? மாப்பிள நம்ம ஹீரோயினி வரா?
ஒருவேளை நம்ம போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு, ஒருவேளை மனசு மாறிட்டாலோ? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆமாடா, உங்களுக்குலாம் என்னடா மரியாதை? எங்க அப்பா கிட்ட வந்து சொன்னா நான் நடிச்சிருவேனா? எனக்கு நடிக்கணும்னு ஆசை இருந்தா நான் அன்னைக்கு சம்மதம் சொல்லிருப்பேன்ல. இத பாரு, நான் நடிக்கணும்ங்கிற யோசனையில தான் இருந்தேன். ஆனா என்னைக்கு நீ எங்க அப்பா கிட்ட பேசுற அளவுக்கு வந்துட்டியோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன், உன் கூட நடிக்கிறது இல்லைன்னு. முடியாதுடா, உன் கூட நடிக்கவே முடியாது. சே,